வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான செம சூப்பர் அறிவிப்பு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தொடர் கூட்டத்தில் இரண்டாம் கட்ட அமர்வு நடந்து வருகிறது இதில் நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு நுகர்வோர் விவகாரம் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பதிலளித்தார் அப்போது பேசிய அவர் நாட்டில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் வேலைக்கு செல்லும் ஊர்களில் ரேஷன் பொருட்கள் பெறுவதில் உள்ள சிக்கலை மனதில் கொண்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது இந்த திட்டப்படி ஒரு புலம்பெயர் தொழிலாளி தான் வேலைக்கு செல்லும் ஊரில் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் அவருடைய குடும்பத்தினர் அவர்கள் வசிக்கும் ஊர்களில் தங்கள் பங்கான உணவு தானியத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதனால் வேறு ஊர்களுக்கு இடமாறிச் செல்லும் போது ரேஷன் பொருட்கள் வாங்க புதிய ரேஷன் கார்டு தேவையில்லை தங்களது ரேஷன் கார்டின் எண்ணையோ அல்லது ஆதார் கார்டு எண்ணையோ எந்த ரேஷன் கடையிலும் தெரிவித்து பயோமெட்ரிக் மூலம் அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் இது தவிர அதே ஊர் அதே ஊரில் இருந்தாலும் ரேஷன் கார்டு கொண்டு செல்லாமல் ஆதார் எண்ணை தெரிவித்து பயோமெட்ரிக் அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு பொருட்கள் பெறலாம் இதனால் புதிய ரேஷன் கார்டு பெறும் பிரச்சினைக்கும் போலி ரேஷன் கார்டு பிரச்சினைக்கும் தீர்வு காண முடியும் தொழில்நுட்ப அடிப்படையிலான ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தால் இது சாத்தியமாகியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் நன்றி நண்பர்களே இதன் மூலம் உங்களுடைய ரேஷன் கார்டு இல்லாமலே ஆதார் எண்ணை வைத்து அல்லது உங்களுடைய ரேஷன் கார்டு எண்ணை வைத்து நீங்கள் ரேஷன் பொருட்களை எங்கு இருந்து வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி அறிவிச்சிருக்கிறாங்க நண்டி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்